கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டான் அஸ்வத். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணல, ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரிலீஸ்க்கு அப்புறம். ஸோ தேங்க்யூ வெரி மச் வந்ததுக்கு. சி, நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சிருக்கோம், வேறு பஞ்ச் ஆஃப் பேஷனேட், ஒரு சினிமாவை லவ் பண்ணி ரொம்ப ரசிக்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் மேட் பீப்புள், பைத்தியக்காரங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அஸ்வத் வந்து இந்த ஐடியா சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்பார்க் வந்து பார்த்தது வந்து அபிநயா செல்வம், என்னோட அக்கா. அதை தாண்டி இதோட ஷூட்டிங் போகும்போது நான் சொல்லிட்டேன், நான் வந்து இதுக்குள்ளே வந்தேன்னா எனக்கு நடிக்க வராது, இது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கேரக்டர், ஸோ நீ உன் மேலே நிறைய ப்ரெஷர் வரும், நீ பார்த்துக்கணும்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கிட்டா, எங்கள் வீட்டில் ப்ரில்லியன்ட் சைல்ட் அப்படின்னாவை தான், இந்த கிளாஸ் பீப்புள் லீடர், அந்த சின்ன வயசுலேயே இங்கிலீஷ் பேசுறது, இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் பார்ன் சைல்டுக்கான எல்லா விஷயங்களும் அவகிட்ட இருக்கும். எங்கள் அம்மா என்ன தான் திட்டிகிட்டே இருப்பாங்க, அபிமா இருக்கணும்னு. பட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ஸ் த டே ஐ வாஸ் பார்ன், இட்ஸ் மை சிஸ்டர். ஸோ எனக்கு பயங்கர பயமாக இருந்தது இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷம் போனதுனால எனக்கு தெரிஞ்சது என்னென்னு. ஸோ அபி வந்தால் ஹேண்டில் பண்ண முடியுமா, மக்களை மீட் பண்ணும்போது எல்லாருமே நிறையா ஷார்க்ஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரி இது, ஸோ ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு பயமாக இருந்தது. அஸ் அ பிரதர் ஐ வாஸ் குவைட் ப்ரொடெக்டிவ். பட் ஒரு இந்த டைம் அண்ட் டேட்டுக்கான ஒரு உமன்கான ஒரு தைரியமும் வீரியமும் அக்கா கிட்டே இருக்குது. ஸோ எங்கள் அம்மா கிட்ட தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இந்த டிசிஷன் எடுக்கும்போது அபிக்கு ஒரு 2 வயசு பையன் இருந்தான், இருக்கான். ஸோ அப்போ 2 வயசு, ஸோ அதை தாண்டி ஷி மேட் த டிசிஷன் டு மேக் இட். ஸோ அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தேட், ஃபார்மலாக போயிடுச்சுல. பட் ஐ லவ் டு பெட்ஸ், அதை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், திருப்பி இமோஷனல் ஆயிரும். ஆமாம், அது சொன்னால் புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பார்க் பார்த்துட்டு அப்புறம் அஸ்வத், நான், அபி, அப்புறம் ஏப்ராம கூட்டு வந்தோம் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக, உட்காந்து இது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பேசிகிட்டே இருந்தோம். அது மாதிரி அஸ்வத்தை டார்ச்சர் பண்ணோம், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 800 டிராஃப்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு இதில் இருக்குது அப்படின்னு. அஸ்வத் ஒரு பிரில்லியண்ட்டான ரைட்டர், இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், இஸ் அ பிரில்லியன்ட் ரைட்டர். நாங்கள் என்ன பண்ணியிருக்கணுமோ அதை பண்ணோம், என்னென்னா புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இன்னும் பண்ணலாம்டா, இன்னும் பண்ணலாம் மச்சான், பண்ணலாம் மச்சான் அப்படின்னு. அண்ட் இஸ் அ எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கர், நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. அந்த இவனை வச்சு போகலாமாங்கிற டவுட் இன்றைக்கி ஒரு நாளும் வந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு டேரக்டர் வச்சு போகிறோமோ, ஒன் மினிட் கூட எங்களுக்கு டவுட் வந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர், ஸோ அதை வச்சு போனோம். ஏன் மேட் பஞ்ச் ஆஃப் பீப்புள் சொல்கிறோன்னா, அப்போதைக்கு ஒரு இன்வெஸ்டரோ இல்லை காசு போகிறோம் யாருமே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு பண்ணலாமா, இப்போது சிலர் எழுதலாம், கொஞ்சம் ரைட்டிங்கில் உட்காரணும் சொன்ன சில டைரக்டர்ஸ்லாம் வந்து இல்லைங்க, ப்ரொடியூசர் சைன் பண்ண தான் நான் இன்னொரு ஃபுல் டிராஃப்ட் எழுதுவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அஸ்வத் வந்து ஒரு கனவோட, நாங்கள் 4 பேருமே ஒரு கனவோடு ஆரம்பித்தது தான் இது. அந்த கனவுக்கு வந்து ஒரு க்ரீன் லைட் பண்ணது வந்து டெல்லி பாபு சார். ஒரு யங் டீமுக்கு இந்த டைம் அண்ட் டேட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எவ்வளோ சேஃபாக ஆட முடியுமா ஆடிட்டுருக்கிற டைம் அண்ட் டேட்டில், ஒரு ராம்காமுக்கு, ஒரு புது டீமுக்கு பண்ண முன் வந்தது வந்து இது எக்ஸ்ட்ராடனரி கட்ஸ். எல்லா சினிமா மேலே பேஷன் சொல்லலாம், எக்ஸ்ட்ராடனரி கட்ஸ். அதுவும் இல்லாமல் அவர் இது அப்போ தான் ராட்சசன் பண்ணியிருந்தார், ஸோ எந்த டீம் வேணால் வச்சு போயிருக்கலாம் அவர், பட் இந்த டீமை சூஸ் பண்ணார். அது அவரோட சினிமா பேஷன் தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த கண்டென்ட்டில் இருக்கிற மேஜிக்கை அவர் பார்த்தார். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இதுக்கு ஒன்று ஒரு ஷேப்பே கிடச்சிது. அது வரைக்கும் ஒரு 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 கனவாகவே தான் இருந்தது. ஸோ டெல்லி பாபு சார், தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஆசை உங்களோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் ஏப்ரஹாம், க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர், நிறைய நான் ஒர்க் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் எந்த ப்ராஜெக்ட்டுமே இருந்ததில்லை. இதில் முக்கியமாக என்ன ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் வழியாக பண்ணுறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா, இந்த சினிமா பண்ணுறதுல ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவுட் புட் படம் ஹிட் ஆனதை என்ஜாய் பண்ணுறது ஒன்று, பட் சினிமா மேக்கிங்கே ஒரு ப்ராசஸ்ஸே நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ அழகான ப்ராசஸ் அது. அதை என்ஜாய் பண்ணக்கான எல்லா விஷயமும் அந்த ஃப்ரீடம் வந்து இது கொடுத்தது, ஹாப்பி ஹைங்கிறது. ஸோ அதில் ஒன்று வந்து எங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஏப்ராம். எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி, அண்ணன் தான். நாங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸாக வி பீன் ட்ராவலிங் டுகெதர். நேற்று பேசின மாதிரி பிரதர்ஸ் அட் வார்.
ஸோ ஐ லவ் ஹிம். ஹீஸ் இப்போது இந்த வருஷம் படம் பண்ணுறாரு, எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி அ கான்ஸ் ஒரு ஆஸ்கர் என்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார். அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு பேக் போன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவர் பேசின மாதிரி தான் பயங்கர ஃபிலாசபிக்கல் அண்ட் ஹீ இஸ் அமேசிங். ஸோ இந்த படத்துக்கு அவர் வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பூஸ்ட் கிடச்சிது. அஸ்வத் லாஸ்ட் வரலாம். லியான், லியான் தேங்க்யூ வெரி மச். ஒரு க்ரூஷியலான டைம் அது லியான் உள்ளே வந்தது. ஏன்னா ஒரு 70 to 80% ஷூட் பண்ணிட்டோம். லியான் அப்போ அப்ரோச் பண்ணும்போது சி இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆனால் ஒரு படம் பண்ணால் தான் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்க்கும்போது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட ஃபேவர் கேட்கணும், இது பண்ணித்தாங்க, இது எங்களுக்காக பண்ணித்தாங்க நிறைய கேட்க வேண்டியிருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன வேணா பண்ணுவோம்னு நினைக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணாமல் போயிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சில பேர் வந்து அவங்க இதுக்கு மீறி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துச்சு. கோரியோகிராஃபர் சதீஷ் அவர் தான் ஒரு 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 கான்டாக்ட் கொடுத்ததோ இல்லை லியான் கிட்ட ஒரு இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லி உள்ளே கொண்டு வந்தது. ஸோ சதீஷ்க்கு தேங்க்யூ. லியான் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸே மாறிடுச்சு. அஸ்வத் அண்ட் லியான் வைப் செட் ஆகிறதுனால கதை போமா ஹையோ ஹையோ ஆர் எல்லாமே சூப்பராக வந்தது. லியோன் தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் இது மோஸ்ட் இட்டர்னல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா லவ் ஸ்டோரி மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சூப்பராக பண்ணியிருக்கேன் லியோன், தேங்க்யூ வெரி மச். அதே கோ சேஷா தேங்க்யூ, பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், ஐ லவ் இட், தேங்க்யூ வெரி மச். விது விது நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகாமல் ட்ராப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அப்போத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். விது வந்து உள்ளே வரும்போது அதுவும் அது ஒரு மச்சான் கேட்டகரி. ஸோ நம்பலாம், அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப நம்புவேன். எனக்கு அது வந்து வேறு எப்படி ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எனக்கு தெரியாது, நான் ஃபுல்லாக நம்புகிற ஒரு ஆள். ஸோ விது உள்ளே வந்தப்புறம் எங்களுக்கு பயங்கர பூஸ்ட்டு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்துக்கு அப்புறம் ஹீ வில் கோ பிளேசஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு உன்னோட நெக்ஸ்ட் லெவல் போகிற படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விது தேங்க்யூ வெரி மச். பூபதி, பூபதி அதான் நான் திருப்பி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுது. இங்கே இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பூபதி நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிமில் மீட் பண்ணுது. ஹோம் ஒர்க்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தான். ஸோ ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட், இஸ் அ வெரி லவ்வபிள் பர்சன், ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற ஒரு அதான் அந்த சினிமா நம்புகிற ஒரு பைத்தியக்காரன் தான். ஸோ தேங்க்யூ பூபதி. வாணி, வாணி வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லை அவங்க சொன்ன மாதிரி. பட் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட் சாய்ஸோட போல உங்களோட போகிறேன் அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருக்காங்க. வெரி ப்ரொஃபஷ்னல், ஒரு அழகான ஒரு வெரி பியூட்டிஃபுல் சோல். இந்த இந்த படம் மூலிமா ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எதுக்குன்னா ரொம்ப அழகான மக்களை மீட் பண்ணதுக்கு அது வாணி ஒன்று. தேங்க்யூ வாணி. இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படத்து மூலிமா. நெக்ஸ்ட் ரித்திகா சிங். இந்த படம் இட்ஸ் அபவுட் டூ த்ரீ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் க்ரோயிங் அப் டுகெதர். நான், ஷாரா அண்ட் ரித்திகா மூணு பேரும் வளர்ந்து அவன் ஜேர்னி என்ன ஆகுதுங்கிறது தான் கதை. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்மிங் ஐ திங்க் வி பிகம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஈச் அதர் அண்ட் ஐ திங்க் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நவ். ஸோ ஸோ ரொம்ப சந்தோஷம் ஷீ குட் பி பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ரொம்ப அழகான ஒரு பர்சன். ஐ திங்க் திஸ் வேர்ல்ட் நல்லா பார்த்துக்கும்னு நம்புகிறேன். அண்ட் யா, ஜெனுவின்லி லவ். ஸோ சியர்ஸ் டு திஸ் ஃபிலிம். ஐ திங்க் இன்னும் நிறைய படங்கள் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஷாரா, ஷாரா வந்து ஃபஸ்ட்டு நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். அஸ்வத் சொல்லும்போது வேணாம் மச்சான் அப்படி தான் சொன்னேன். ஏன்னா ஷாரா வேறு ஒரு மீட்டரில் இருக்காரா, நம்ம படத்துக்கு எப்படி செட் ஆகும்னு அதை ஃபுல்லாக நம்பி இல்லை ஷாரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நம்பினது அஸ்வத் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட் கட் படம் பார்த்தப்பறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆள் படம் பார்த்தப்பறம் என் மனசில் நின்று வந்து ஷாரா தான். ஷாரா இஸ் டன் அ கிரேட் ஜாப். நீங்கள் வந்து ஷாரா வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் யூ ஷுட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஜஸ்ட் ஃபார் ஷாரா. ஏன்னா ஷாரா முன்னாடி படங்கள்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க. இதில் அந்த ஜெனிட்டி ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த அந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப உண்மையாக எப்பயுமே கூட இருப்பான். எவ்வளோ பிரச்சனை பண்ண கொலை பண்ணிட்டு வந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கூட இருப்பான். அந்த ஃப்ரெண்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஷாரா வந்து அந்த ஃப்ரெண்டு முகத்தை பிரதிபலிப்பார். ஸோ ஷாரா இஸ் டன் அமேசிங் அண்ட் இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் ஷாரா பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் பர்சனலாக. நெக்ஸ்ட்டு சக்திவேல் அண்ணா. சக்திவேல் அண்ணா வந்து இவோட அசோசியேட் அண்ணா எனக்கு ரொம்ப ஆசை.
ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஆசை. ஸோ ஐ எம் ஹாப்பி, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஸ்டார்டிங் டைம்லேருந்து. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படம் உங்ககிட்ட போனது. சரி, இப்போது நானும் சரி அபியும் சரி ஒரு பேக்கப் இல்லாமல் ஒரு குடும்பத்துலேருந்து வரோம். இப்போ மேக்ஸிமம் சினிமாக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஊரில் எங்கள் தாத்தா வந்து சினிமா பைத்தியம். ஊர்லேருந்து கிளம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு ஈரோடு போவார். சரி, அதான் அங்கே டவுன். அப்போ ஈரோடு போய் விஎஸ்பின்னு ஒரு தேட்டரில் இங்கிலீஷ் படம் ஓடும், ஜேம்ஸ் பாண்ட் படம் ஓடினா மட்டும் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பார்ப்பார். இவ்வளோ தான் எங்களுக்கு சினிமாவுக்கு இருக்கிற கனெக்ஷன். அதுவும் வந்து ஜேம்ஸ் பாண்ட்லாம் அவர் சொல்கிறது வந்து சேம்ஸ் பாண்ட் அப்படிம்பார். ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு சினிமாவுக்கு இருக்கிற கனெக்ஷன். ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து வரும்போது ஒரு மென்டரிங்கும் ஒன்று யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இல்லைங்கிற ஒரு பட்சத்தில் எல்லாமே பட்டுப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த படங்கள் ரிலீஸில் இருக்கிற டிலே. இப்போ நிறைய அந்த இன்டர்வியூஸ் உட்காரமும் நிறைய பேர் கேட்டது தான், ஏன் ரொம்ப கம்மியாக படம் பண்ணுறீங்க, ஏன் லாஸ்ட் 2 இயர்ஸாக படம் இல்லை அப்படின்னு. ஐ திங்க் அது எல்லாமே பட்டுப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஜேர்னி நான் கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருக்குது. தெகிடி சக்ஸஸும் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு 100 சில படங்கள் போல் அதுக்கும் நான் அந்த அந்த ஃபெயிலியரும் கரெக்டாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஒன்றுனா பட்டுப்பட்டு இப்படி தான் பண்ணுமா பண்ணுமான்னு தெரிஞ்சுட்டு வரேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நடுவில் வந்து வேறு ஏதாவது ஒர்க் போகலாமான்லாம் கூட யோசித்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கதையே வர மாட்டேங்குது. ஏன்னா நான் ரொம்ப பேஷனட்டாக படம் அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு அது வேறு எப்படி அப்ரோச் பண்ணு தெரியாது. காசு வாங்கிட்டேனா, ஸ்பாட்டுக்கு போயிட்டேனா, இந்த டைலாகா அப்படின்னு எனக்கு பண்ண தெரியல. எனக்கு வரல, அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரல. எனக்கு வந்து முழுசாக அந்த படத்தோடு இருந்து அந்த படம் வந்து ஒரு சோலாக நினைக்கிறேன் நான் நினைப்பேன். அதாவது நான் அஸ்வதிடம் தான் சொல்லுவேன், ஒரு ஒரு படமும் இட் சூசஸ் இட்ஸ் ஓன் பீப்புள், இட் சூசஸ் இட்ஸ் ஓன் டெஸ்டினி. அதாவது ஒரு படம் ஒரு சோல் மாதிரி. ஸோ அதாவது அதான் கரெக்டாக அந்த படம் நாங்கள் டிசம்பரில் ட்ரை பண்ணால் கூட இட் ஷோஸ் February 14th. நாங்கள் சூஸ் பண்ணல, படமே தான் சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சினிமா. ஸோ எனக்கு வேறு எப்படி இதை அப்ரோச் பண்ண தெரில. நடுவில் தான் வேறு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சு, எனக்கு வேறு எதுவுமே தெரியல, எனக்கு இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சி ரொம்ப ரசித்து நான் ரொம்ப 100% சாட்டிஸ்ஃபைடாக பண்ண படம் இது. இது வரைக்கும் நான் இவன் படங்கள் நான் பண்ணதில்லை அந்த மாதிரி. ஏதோ ஒரு குறை சரியாக பண்ணாத மாதிரியோ இல்லை இப்படி ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க, இன்னும் அவங்க கரெக்டாக பண்ணல அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் ஃபிலிம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நான் இன்னும் ஒரு ஒருத்தராக அட்ரஸ் பண்ணல, நான் அது சக்ஸஸ் மீட்டில் பண்ணுற கம்மியாக பேச சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே மேடையில் இருக்க எல்லோரும் தான் என்னோடய கனவை, நம்ம கனவு பர்சனலாக எனக்கு இந்த படத்தை உருவாக்கி கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஐ லவ் யூ ஸோ மச் ரியலி. ஏன்னா வேறு எனக்கு இந்த பேஷ்னட்டாக அப்ரோச் பண்ண ரொம்ப பிடிக்கும். மக்கள் அப்படி அப்ரோச் பண்ண மக்களும் பிடிக்கும், இங்கே எல்லாருமே அப்படி தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். கடைசியாக முக்கியமான நன்றி வந்து ஃபேமிலி. எங்கள் அப்பா அம்மா வந்து அபியோட குழந்தை நெஃப்யூ பார்த்துக்கிட்டதுக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க பசங்களை, சேஃபாகவே ஆட சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா அப்படியே டிஃப்ரெண்ட், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. உத்ரா மச்சான் அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ அவர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த டைம் அண்ட் டேட்டுக்கு இருக்கிற மேனோட எக்ஸாம்பிள். என் அக்கா ஆசைப்பட்டதுக்கு ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். பெர்மிஷன் கொடுக்குறது அது நான் சொல்ல வரல, ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். ஹி டென்ட் லெட் யூ கோ, ஹி வாஸ் தேர். எந்த மீட்டிங் போனாலும் அங்கே வருவார், ஒப்பீனியனை கொடுத்தாரு. இன்னி வரைக்குமே ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. கடைசியாக அஸ்வத். அஸ்வத்தும் நானும் ஒரு 8-9 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்கோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து அவனோட நடித்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதுக்கு மேலே என்ன சொல்லணும் தெரியுது, இதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதுக்கு மேலே நான் சொன்னால் நானும் வாழ்த்துருவேன். ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதை தாண்டி ஹீஸ் அன் அமேசிங் ஃபிலிம் மேக்கர். எல்லா ஆக்டர்ஸ்க்கான ஒரு ட்ரீம் டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு எனர்ஜி வந்துடும் உங்களுக்கு, செட்டுக்கு போனால் ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் அஸ்வத் பண்ணுவான். ஸோ ஹீஸ் அமேசிங். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எனக்கு பயங்கரம் பயத்துலேருந்து பாதி பயம் ரிலீவ் ஆனது காரணம் தான் அஸ்வத் பண்ணுறாங்கிறது தான். ஏன்னா லைக் யூ சேட், ஐ ஆக்சுவலி ரிஸ்க் மை லைஃப் ஃபார் யூ. ஸோ நான் நம்புவேன். ஸோ அதுக்கு தேங்க்யூ அஸ்வத். இந்த படங்க அப்புறம் தெலுங்கு பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் போகணும். நான் கண்டிப்பாக ஃப்ரண்ட் ரோல உட்காந்து கைத்தட்டி ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ரொம்ப பொறுமையாக இங்கே உட்காந்து நீங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ.
சாரி கொஞ்சம் இழுத்துருச்சுன்னா, ஜெனுவினாகவே நாங்கள் எல்லாருமே வி லவ் ஈச் அதர் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதான் எங்கள் அம்மா போகும்போது சொல்லி அமிச்சாங்க, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னு. இந்த பெண்ணோட உங்கள் கையில் இருக்கிற பெண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து எழுதுங்க படத்தை பற்றி. ஒரு யங் டீம் இது, பஞ்சுக்கா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஜெனியூனான மக்கள் இது எல்லாருமே. ஸோ வேறு எப்படியாவது நீங்கள் ஐ மீன் நாம்ஸில் நின்று பேசலை, கொஞ்சம் ஒரு மாதிரி கேஷுவலாக இருந்தோன்னா அதோட படத்தோட வைபவம் தான். ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.